இன்னைக்கு நாங்க வினாத்தாள் தொடர் நாலுல வந்து பார்க்க போற மீட்டல் பாடம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய விஞ்ஞான பாடத்துல இருக்கிற தாவர போஷணை என்ற பாடம். அப்ப அந்த தாவர போஷணையில இருந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீட்டல் மீட்டலை வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாங்க பார்ப்போம். அப்ப நாங்க கடந்த காலத்துல நடைபெற்ற பரீட்சை வினாக்களோட தொகுப்பா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 கேள்வியா நான் கலந்துருக்கிறேன். அப்ப நாங்க ஒவ்வொரு கேள்வியா நாங்க கலந்துரையாடி கொண்டு போவோம். இப்ப வந்து பாருங்க, முதலாவது கேள்வி நாங்க பார்த்த வேண்டாம். சரி பாருங்க, விவசாய விஞ்ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா தாவர போஷணை என்ற பாடத்தை வந்து பாத்தீங்கன்னா நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வியா நாங்க பார்ப்போம். இப்ப இது உங்களுக்கு தெரியணும், ஒரு கூட்டு தயாரிப்பு செயல்முறையின் போது சேதன பதார்த்தங்களோட சிஎன் விகிதம் என்ன செய்யணும்னு அவங்களா கேட்டுருக்காங்க. அப்ப சிஎன் விகிதம் சொல்லி சொன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். சிஎன் விகிதம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில் இருக்கிற வீதம், சரியானே? அப்ப கார்பன் கீழ் நைட்ரஜன், அப்ப கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற விகிதத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎன் விகிதம் நாங்க சொல்றோம். அப்ப சிஎன் சொல்லிச்சுன்னா கார்பன் என்னென்ன நைட்ரஜன் தெரியணும். அப்ப இந்த இடத்துல சிஎன் விகிதம் ஒரு இடத்துல கூடலாம், இல்லாடி வந்து பாத்தீங்கன்னா சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், குறையலாம். அப்ப சிஎன் விகிதம் கூடின என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, சிஎன் விகிதம் கூடுது என்றதுக்குரிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கார்பன் அதிகரிக்குது, என்ன கார்பன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்குது, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் குறையுது. இந்த ரெண்டு நடந்தா தான் இந்த சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கூடும். அதே மாதிரி சிஎன் விகிதம் குறைஞ்சதுன்னு சொல்லிச்சோன்னா என்ன நடக்குது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா கார்பன் வந்து பாத்தீங்கன்னா குறையலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கலாம். இங்க கேட்டது வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க சிஎன் விகிதம், அதாவது சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு தயாரிப்பு செயல்முறையின் போது சேதன பதார்த்தங்கள் சிஎன் விகிதத்துக்கு என்ன நடக்கும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா சிஎன் விகிதமானது குறைகிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சோம்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அந்த கூட்டரு உருவாக்கத்திற்கான காலத்தை வந்து பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்திக் கொள்ள முடியும், அதாவது விரைவாக சகலது வந்து பாருங்க பிரிகையடை. என்ன அப்ப அந்த இடத்துல வந்து பாருங்க சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறைகிறது நல்லது. இப்ப சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறையணும்னு சொல்லிச்சோம்னா என்ன நடக்க வேண்டும், இந்த இடத்துல வந்து பாருங்க நாங்க நைதரசனை கூட்டணும், இல்லாட்டி வந்து பாருங்க காபனை குறைக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த சிரட்டை பயன்படுத்துறது, மரக்கட்டைகள் பயன்படுத்துறது, வைக்கோல் பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குறைக்கணும். அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நைதரசன் அளவை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும். அப்ப நைதரசன் அளவை நாங்க கூட்டுறதாக இருந்தா என்னென்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா குளிசரியா இலைகள் பாவிக்கலாம், விலங்கு பசலைகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாவிக்கலாம், சரியான? இப்ப நைதரசனை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணும். இங்க கேட்டகள் என்ன, சி கூட்டணி தயாரிப்பு செயல்முறையின் போது சிஎன் விகிதத்துக்கு என்ன சேதன பதார்த்தங்களின் சிஎன் விகிதம் என்ன நடக்கும். பொதுவா வந்து பாருங்க சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறைய வேண்டும், சிஎன் விகிதம் குறைஞ்சாதான் கூட்டணி தயாரிப்பு செயல்முறையானது விரைவாக்கப்படும். சிஎன் விகிதம் கூடினா கூட்டணி தயாரிப்பு செயல்முறை வந்து பாத்தீங்கன்னா நேரம் செல்லும், அதாவது ஒரு 3 மாதத்துல வர வேண்டிய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா வராது, நீண்ட காலம் முடியும், சரியானே? அப்ப ஆகவே இந்த சேதன பதார்த்தங்களோட சிஎன் விகிதம் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னு சொல்லிச்சோம்னா அந்த இடத்துல வந்து பாருங்க குறைய வேண்டும். இப்ப முதலாவதுக்குரிய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விட கூட்டணி தயாரிப்பு செயல்முறையின் போது சேதன பதார்த்தங்களோட சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறையும். இரண்டாவது பாருங்க மாறாது காணப்படும்ன்றது புள்ள, அது கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா மாறும், தொடர்ச்சியாக அதிகரிக்கும். இப்பதான் சொன்னாங்க சிஎன் விகிதம் அதிகரிக்கிறது புள்ள, சிஎன் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க கூடாது. அப்படி அதிகரிக்குமாக இருந்தால் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா கூட்டணி தயாரிப்பு செயல்முறைக்குரிய காலம் வந்து பாத்தீங்கன்னா கூடும். ஆரம்பத்தில் குறைந்து பின்னர் அதிகரிக்கும் என்றதும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆன்சரா எடுக்க இயலாது. அடுத்தது ஆரம்பத்தில் அதிகரித்த பின்னர் மாறாது இருக்கும், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஆகவே இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா சிஎன் விகிதம் வந்து பாருங்க குறைய வேண்டும். இப்போ ரெண்டாவது பாருங்க உயிர் பசலைக்கு உதாரணமாக அமைவது, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரி பசலை பயோ ஃபர்டிலைசர் என்று சொல்றது வந்து பாருங்க என்னென்னு தெரியும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா உயிர் பசலை என்று சொல்லிச்சுனா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ரைட்? அப்ப உயிர் பசலை என்று சொல்லிச்சோன்னா பாத்தீங்கன்னு பாருங்க எனபினா எசோலி, இந்த இடத்துல வந்து பாருங்க எனபினா அசோலே என்னும் சைனோ பாக்டீரியாவினால் வளிமண்டல நைதரசனை பதிக்கும் அசோலா என்னும் பெண்ண தாவரம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பசலை. அப்ப அசோலா என்ற பெண்ண தாவரம் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பசலையா வந்து பாருங்க தொழிற்படும். அப்ப உயிர் பசலையா தொழிற்படுறதுக்கு என்னத்தை வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சைனோ பாக்டீரியாவை வச்சிருக்கு. என்ன அந்த சைனோ பாக்டீரியா, எனபினா அசோலே. இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதலாம் எனபினா அசோலே என்ற சைனோ பாக்டீரியா தான் அந்த இடத்துல வந்து என்ன செய்யும் கேட்டீங்கன்னா வளிமண்டல நைதரசனை பதிக்கும். இப்ப நைதரசனை பதிக்கிறண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா வளிமண்டலத்துல N2 வடிவில் இருக்கிற நைதரசனை வந்து பாத்தீங்கன்னா அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா NH4+ வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மண்ணில் கொண்டு NH4+ மாத்துறதுக்கு வந்து சாதாரண பாக்டீரியாக்களுக்கு 3-3.5 மாதம் பிடிக்கும், 3-4 மாத காலம் பிடிக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்துல என்ன செய்யும் கேட்டீங்கன்னா இந்த N2-ஐ வந்து பாத்தீங்கன்னா NH4+ வந்து பாத்தீங்கன்னா மாத்தும், சரியானே? இதுதான் அந்த நைதரசன் பதிக்கிறன்ற வந்து செய்யணும்.
உயிர் பசுளை நாங்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று நைஜாசன் வகை உயிர் பசுளை கண்டு நாங்கள் பிரிக்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொஸ்பரஸ் உயிர் பசுளை கண்டு பிரிக்கலாம். அப்போ அதுக்கு உங்களுக்கு உதாரணம் தெரியணும். இந்த இந்த உதாரணத்தை வச்சுக்கணும், அந்த கேள்வி அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நைஜாசன் வகை உயிர் பசுளைகளுக்கு என்னென்ன உதாரணம், அசெட்ரோபேக்டர், கொலஸ்டீரியம், ரைசோபியம், ஏசோஸ்ட்ரில்லம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைதரசனுக்குரிய உயிர் பசுளைகளாக இருக்கு. பொஸ்பரஸ் வகை உயிர் பசுளைகள் நாங்கள் சொல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ் ஸ்பீசிஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனா ஸ்பீசிஸ், பென்சிலியம், அஸ்பர்ஜிலஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொஸ்பரஸை வந்து பார்த்தீங்கன்னா பதிக்கக்கூடிய ஆக்கள். சரி, ஏன்னா இப்போ நாங்கள் உங்களை கேள்விக்கு போனோம் என்று சொல்லி சொன்னா, சரி இந்த இடத்துல வந்து பாருங்க, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்கு நாங்கள் போனோம் என்று சொல்லி சொன்னா என்ன கேட்டிருக்கு இந்த இடத்துல, அதாவது உயிரி பசலைக்கு வந்து பாருங்க உதாரணமாக அமைவது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன பார்த்துனாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னது, இதுக்குள்ள அசெட்ரோபேக்டர், கொலஸ்டீரியம், ரைசோபியம், ஏசோஸ்ட்ரில்லம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைதாசன் உயிர் பசலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ், சூடோமோனஸ் பென்சிலியம், அஸ்போஜிலஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல வந்து பாருங்க பொஸ்பரஸ் உயிர் பசலைகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சரியானே இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல இதுல என்ன விட இருக்கு, ஃபியூசேரியம். ஃபியூசேரியம் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ், அது ஒரு உயிர் பசலையாக வராது, அது நான் சொன்னது அப்படியே அது இல்லை. ஏசோஸ்ட்ரில்லம் இருக்குது. ஃபைட்டோஃப்தராங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் விளைவிக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ். அதே மாதிரி வந்து பாருங்க அசரிடாச்சா இண்டிகான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பாக்டீரியா. அது வந்து பார்த்தீங்கன்னா பெசிலஸ் துஞ்சியன்ஸ் என்றது வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழில் ரீதியில உலோகங்களை பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற பாக்டீரியா. அப்போ இதெல்லாம் வந்து உயிர் பசலைகளாக வராது. அப்போ உயிர் பசலை என்று வர்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த விடயத்துக்குள்ள நைதரசன் பொஸ்பரஸ் ரெண்டு பிள்ளை இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, ஏசோஸ்ட்ரில்லம். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் பசலைக்கு உதாரணமாக அமைகின்ற ஒரு பாக்டீரியா என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிங்கன்னா அது வந்து பாருங்க ஏசோஸ்ட்ரில்லம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர் பசலை சம்பந்தமான இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டுதான் அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. சரியானே இது ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தாவர போஷணை பொருட்களில் தாவர போஷணை பொருட்களில் கோபோல்ட் மற்றும் சிலிக்கன் ஆகியன கருதப்படுவது. உங்களுக்கு தெரியும் தாவர போஷணையில வந்து பார்த்தீங்கன்னா 17 மூலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான மூலகங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துக்கோம். அந்த அத்தியாவசியமான மூலகத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாமூலகங்களும் வரும், நுண்மூலகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த மாமூலகம் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, நுண்மூலகம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்கு, கடைசியாக வந்து நுண்மூலகம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோபோல்ட் மற்றும் சிலிக்கன் ஆகியன கருதப்படுவது. அதே நேரம் இந்த அத்தியாவசியமான மூலகங்களில் மாமூலகம் நுண்மூலகம் எல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதே நேரத்தில் நன்மை தருகின்ற மூலகங்கள்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த நன்மை தருகின்ற மூலகங்கள் அல்லது உதவு போஷணை மூலகங்கள் என்று சொல்லி ஒரு குரூப்பை நாங்கள் வச்சிருக்கிறோம். இது என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து மறைமுகமாக சில தாவரங்களுக்கு நன்மையான விஷயங்கள் வந்து பாருங்க செய்வாங்க. என்ன அந்த நன்மையான விஷயம் என்னன்னா நைதரசன் பதிக்கிறது, அந்த இலைகளோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான மூலகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தருகின்ற மூலகங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மூலகங்கள் யார் யாருன்னு தெரிகிறதுக்காண்டி தான் இதெல்லாம் போட்டுக்காம பாருங்க. உங்களுக்கு தெரியும் மா போஷணை கூறுகளுக்கு உலக பெரும் வருவாங்க, கார்பன், ஹைதரசன், ஆக்சிஜன், ஹைதரசன், பொஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், இதெல்லாம் இந்த 9 பேரும். சரியான இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 9 பேர் இருக்கிறாங்க. இந்த 9 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மா போஷணை கூறுகளுக்குள்ள நாங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி நுண் போஷணைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நுண் போஷணைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இரும்பு, செம்பு, நாகம், மெங்கனீஸ், மொலிப்டினம், குளோரின், போரன், நிக்கல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நுண் போஷணை மூலகம். அதே மாதிரி நன்மை தருகின்ற மூலகங்கள் அல்லது வந்து உதவு போஷணை மூலங்கள் நாங்கள் கேட்க வந்து பார்த்தீங்கன்னா சோடியம், வெனேடியம், அயடின், சிலிக்கன், கோபோல்ட். இவ்வளவு பேரும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்ன மூலங்களாக வருவாங்க, நன்மை தருகின்ற மூலகங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. சரி அந்த இடத்துல வந்து பாருங்க நன்மை தருகின்ற மூலகங்களாக வருவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க கோபோல்ட் மற்றும் சிலிக்கன், இப்போ கோபோல்ட் சிலிக்கன் இந்த இருக்கு, இந்த கோபோல்ட்டும் சிலிக்கனும் எதுக்குள்ள வராங்க, நன்மை தருகின்ற மூலகங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அதான் இந்த விடையாக வரப்போகுது. ஆகவே கருதப்படுவது நுண் போஷணைகள் இல்லை, மா போஷணைகளும் இல்லை, அசையும் போஷணைகள் இல்லை, அத்தியாவசிய போஷணைகள் அதுக்குள்ள வரவே வர மாட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் அத்தியாவசியமான போஷணைக்குள்ள வரவே மாட்டாங்க. ஆகவே வரக்கூடிய விட வந்து பார்த்தீங்கன்னா நன்மை தருகின்ற போஷணை பொருட்கள். ஆகவே இதுக்குரிய விட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாவதாக இருக்கும், 5வது விடையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இது 3வதுக்குரிய விட. அடுத்த 4வது பாருங்க, இது ஒரு கூற்று சம்பந்தமான ஒரு கேள்வி. அப்ப தாவர போஷணை தொடர்பான கூற்றுக்கள் வருமாறு இவற்றில் வந்து சரியானவையை கேட்டிருக்காங்க. அப்ப இந்த தாவர போஷணை தொடர்பான கூற்றுக்கள்ல சரியானதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்ப ஏ கூற்று என்ன சொல்லுது, தாவர போஷணையில் அத்தியாவசிய போஷணை பொருட்கள் 9ம் அத்தியாவசியம் அல்லாதவை 6ம் உள்ளன. புல அத்தியாவசியமான போஷணை பொருட்கள் 9ம் நாங்க சொல்றோம் இல்ல, மா போஷணை பொருட்கள் 9ம் என்ன
நுண் போசனை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா 8 உள்ளன. இவர் கொடுத்திருக்கிற வேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசிய போசனை பொருட்கள் 17 இருக்கு, ஏன்னா இவர் 9 என்று சொல்றார். அதே நேரம் அத்தியாவசியம் அல்லாதவை 6 என்று அப்படி இல்ல, அத்தியாவசியத்துக்குள்ளதான் மாபோசனையும் வரும் நுண் போசனையும் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆகவே தேய கூற்றுன்றது வந்து பாத்தீங்கன்னா பி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, அத்தியாவசியமான போசனை பொருட்கள் தாவர போசனையில் நேரடியாக பங்களிப்பு செய்வதுடன் அவை இன்றி தாவரத்துக்கு தனது வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாது. அப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு மூலகம் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாவசியமான போசனை மூலகமாக கருதப்படுறதுக்கு 3 நியதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. முதலாவது நியதி வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலகம் இல்லாம வாழ்க்கை வட்டமானது பூர்த்தி செய்யப்படக்கூடாது. இரண்டாவது நியதி வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மூலகம் வந்து பாத்தீங்கன்னா செய்யற வேலையை, அந்த மூலகம் செய்யற தொழிலை வேற எந்த மூலகமும் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மூலகம் தாவரங்கள நேரடி அனுசேபத்தோட தொடர்பு கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு அத்தியாவசியமான போசனைக்காக வாரத்துக்கு அந்த மூலகங்கள் கொண்டிருக்க வேண்டிய நியதிகள். அதுல ஒரு நியதி இங்கே இருக்கு, நேரடியாக பங்களிப்பு செய்வதுடன் அவையின்றி தாவரத்துக்கு தனது வாழ்க்கை வட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாதுன்ற சரி, பி என்றது வந்து பாத்தீங்கன்னா சரி. நுண் போசனை பொருட்கள் தாவர போசனையில், அது போசையில் வந்திருக்கு, போசனையில் முக்கியமாக அமைகின்ற போதிலும் அவை அத்தியாவசியம் இல்லை. பிள்ள மா போசனையும் நுண் போசனையும் சேர்த்து தான் நாங்க அத்தியாவசியமான போசனை மூலம் சொல்றாங்க. ஆனா இங்க கூற்று என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நுண் போசனை பொருட்கள் தாவர போசனையில் முக்கியமாக அமைகின்ற போதிலும் அவை அத்தியாவசியம் இல்லை என்று சொல்லப்படுது, பிழை. ஆகவே ஏயும் பிழை சியும் பிழை. அதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா பி மாத்திரம் என்றதான் உண்மை. இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா பி மாத்திரம் சரி. இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா பி மாத்திரம் என்றதான் இதுக்குரிய விடையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப இது வந்து பாருங்க, தாவர போசனை என்ற பாடத்தில் ஒரு கணக்காவது, விவசாயி ஒருவர் ஒரு ஹெக்டேர் விஸ்தீர்ணம் உள்ள தனது நிலத்திற்கு 92 கிலோகிராம் நைட்ரஜன் பிரயோகிக்கும்படி ஆலோசனை கொடுக்கப்பட்டுள்ளார். அதற்காக தேவைப்படுகின்ற யூரியாட அளவை கேட்டுட்டாங்க. அதற்காக தேவைப்படுகின்ற யூரியாட அளவு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூரியாவை எப்படி நைட்ரஜனா மாத்திரம்னு தெரியும். உங்களுக்கு வந்து பாருங்க, யூரியா வந்து 46% என்று சொன்னா இது அர்த்தம் என்ன தெரியுமா, 100 கிலோகிராம் யூரியால, ஏன்னா 100 கிலோகிராம் யூரியால வந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டா 100 கிலோகிராம் யூரியால வந்து சரியானே எவ்வளவு நைட்ரஜன் இருக்கு, 46 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்கு. 46 கிலோகிராம் நைட்ரஜன் இருக்கு. இதுல மறு வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னா 46 கிலோகிராம் நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோகிராம் யூரியால இருக்கு. 46 கிலோகிராம் நைட்ரஜன் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிலோகிராம் யூரியால இருக்கு, 100 கிலோகிராம் யூரியால இருக்கு. இதுல மறுபடியும் 100 கிலோகிராம் யூரியால 46 கிலோகிராம் நைட்ரஜன் இருக்குன்னு சொல்லி சொன்னா 46 நைட்ரஜன் கிலோகிராம் நைட்ரஜன் வந்து 100 கிலோகிராம் யூரியால இருக்கு. ஆக எங்களுக்கு தந்திருக்கிற நைட்ரஜன் 92. அப்ப 92 கிலோகிராம் நைட்ரஜன் எவ்வளவுல இருக்குன்ற எப்படி பாப்பீங்க, இந்த 100 நீங்க என்ன செய்வீங்க கேட்டீங்கன்னா 46 பிரிச்சு சரி, 100 வந்து பாத்தீங்கன்னா 46 வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு 92 வந்து பாத்தீங்கன்னா பெருக்குவீங்க. 92 வந்து பாத்தீங்கன்னா பெருக்கினீங்கன்னு சொல்லிங்கன்னா உங்களுக்கு வரப்போற விட வந்த விளவு 200 கிலோகிராம் என்ற விளவு. அப்ப இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளவு 200 கிலோகிராம் நைட்ரஜனாக இருக்கு சரியானே. அப்ப இதுக்குரிய விடையை நீங்க பார்க்கலாம் சரியானே, 200 கிலோகிராம் நைட்ரஜன் யூரியா தேவை. அஞ்சாவதுக்குரிய விட ஆறா நீங்க பாருங்க, சேதன பசலை தொடர்பான சரியான கூற்றாக அமையத்தக்கதுன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியணும் பசலைகள்ல வந்து பாருங்க 2 விதமான பசலைகள் இருக்கு, ஒன்று அசேதன பசலைகள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேதன பசலைகள். வெண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா அசேதன பசலை வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பசலையாக இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில வந்து பாருங்க அசேதன பசலையை கொஞ்சம் தடை செய்யறதுக்கு பாக்குறாங்க. அப்ப அசேதன பசலை வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்யும், சேதன பசலை என்னென்ன வேலை செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். சேதன பசலை வந்து சூழலுக்கு நன்மை ரீதியானது, போசனை பொருட்களை விடுவிக்கும், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவாகத்தான் விடுவிக்கும். நார்மலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கூட்டுருவா மாறி அதெல்லாம் பிரிகி அடைஞ்சு வாரதுக்கு அப்படியே 3-4 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும், மெதுவாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா விடுவிக்கும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அந்த சேதன பசலையால இந்த ஒரு ஒரு தீமையான விளைவுகளும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்க போறதில்ல, நல்லா தான் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அவ்வளவுதான். சரி, எனக்கு முதல்ல கூட்ட பாருங்க, அவை விரைவில் போசனை பொருட்களை விடுவிக்கும்ன்றது போல, விரைவில்ன்றது போல மெதுவாகத்தான் வந்து பாருங்க விடுவிக்கும். தாழ்நில நெச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா அதனை பாவிக்க முடியாது, பாவிக்கலாம். தாழ்நில நெச்சைகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல அந்த மாட்டு சாணம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவிப்பாங்க, பாவிக்கலாம். அவற்றை அசேதன பசலைகளுடன் சேர்த்து பிரயோகிக்க முடியாது, முடியும் அதான் நல்லது. அசேதன பசலைகளை நீங்க தனியா தாவரத்துக்கு போட்டீங்கன்னு சொன்னா சில நேரம் போசனை மூலங்கள் அளவுக்கு மூறி போகலாம். ஆனா நீங்க சேதன பசலையோட சேர்த்து போட்டீங்கன்னு சொன்னா அந்த மூலகம் அளவுக்கு மீறுறதால பிரச்சனை தடுக்கப்படும்.
அந்த மூலகம் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறுறதால வர பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா தடுக்கப்படும். ஆனா சேர்த்துதான் உண்மையா போடணும், ஆனா இங்க எதுனா முடியாதுன்னு சொல்றாங்க. ஆகவே அதுக்குள்ள அவற்றில் அடங்கியுள்ள போஷணை பொருட்கள் அசேதன பசுரைகளை விட அதிகமானதாகும். புள்ள எப்பயுமே அசேதன போஷணை பொருட்கள்ல தான் மூலகங்கள அந்த திறன் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கும். ஏன்னா வளம் வேணும் சேதன பசுல வளமாக இருக்கும். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சொல்ல இல்லாது, போஷணை பொருட்கள் வந்து பாருங்க அதிகம் என்று சொல்ல இல்லாது. ஏன்னா அதிகம் வந்து பாத்தீங்கன்னா சே நேரத்துல வந்து பாருங்க சொல்ல இல்லாது. அஞ்சாவது பாருங்க, அதனை கலந்து பிரயோகிக்கும் போது அசேதன பசுரைகளின் பயன்பாட்டு வினைத்திறன் அதிகரிக்கும். சரி, இப்பதான் சொன்னான் அசேதன பசுரையும் சேதன பசுரையும் நாங்க கலந்து போட்டோம் என்று சொல்லி சொன்னா அசேதன பசுரைகளோட பயன்பாட்டு வினைத்திறன் அதிகரிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, நீங்க யூரியா 100 கிராம் போடுறீங்க ஒரு தாவரத்துக்கு, அந்த தாவரம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தனியா போடும்போது அது வந்து 30 கிராம் யூரியாவாக துறிஞ்சதுன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த யூரியாவை எருவோட கலந்து போடுறீங்க, இல்லாட்டி ஒரு சேதன பசையோட வந்து பாத்தீங்கன்னா கலந்து போட்டீங்கன்னா இந்த 30 கிராம் எடுத்த தாவரம் அதே தாவரம் கிட்டத்தட்ட ஒரு 60 கிராம் கிட்ட எடுக்கும். ஏன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அந்த எடுக்கிற வீதம் வந்து பாத்தீங்கன்னா கூடும். அதுக்கு காரணம் வந்து யூரியா இல்ல, அந்த யூரியாவோட சேர்த்து போட்ட அந்த சேதன பசலை. அப்ப சேதன பசலைகளை நீங்க அசேதன பசலையோட சேர்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா கட்டாயம் வந்து பாருங்க அந்த அசேதன பசலைகளோட பயன்பாட்டு வினைத்திறன் வந்து பாத்தீங்கன்னா கூடும். ஏன்னா அசேதன பசலைகளோட பயன்பாட்டு வினைத்திறன் என்ன செய்யும், கூடும். ஆகவே இந்த 4 கூற்றும் பிழை. அப்ப எங்களுக்கு சரியான கூற்றாக வரப்போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா என்ன, அதனை கலந்து பிரயோகிக்கும் போது அசேதன பசலைகளோட பயன்பாட்டு வினைத்திறன் வந்து பாருங்க அதிகரிக்கும். சரியானே ரைட். ஏழாவது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா இந்த இரும்பு மொலிப்தினம், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இரும்பு என்ன செய்யும் மொலிப்தினம் என்ன செய்யும். நோமலா வந்து இது உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு ஒரு அட்டவணை என்று இந்த தாவர போசல் என்ற பாடத்துல வரும். அந்த அட்டவணை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரியான முறையில வந்து பாருங்க படிச்சிருக்கணும். இது வந்து பாருங்க கொஞ்சம் அந்த ஒரு ஒரு நாங்க படிக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு பாடம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. இதை வந்து கொஞ்சம் விளங்கி எடுக்க இயலாது, ஏன்னா இரும்பு என்ன செய்யும் மொலிப்தினம் என்ன செய்யும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பொதுவாக இந்த இரும்பு என்ன செய்யும் கேட்டீங்கன்னு சொல்லிங்கன்னா இரும்பு தாவரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சையத்திர உற்பத்திக்கு மிக அவசியம். அதே நேரம் இந்த மொழித்தினம் என்னத்துக்கு அவசியம் என்று கேட்டீங்கன்னா நைத்ரசன் பதிக்கிறதுக்கு அவசியம். இந்த மொழித்தினம் எதுக்குள்ள வரும், நன்மை தருகின்ற மூலகங்களுக்குள்ள வரும். அத்தியாவசியமான மூலகத்துக்குள்ள இந்த மொழித்தினத்தை பார்க்க மாட்டேங்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நன்மை தருகின்ற மூலகத்துக்குள்ளான்னு வந்து பாத்தீங்கன்னா அது நன்மை தருகின்ற மூலகமாக இருந்து என்ன வேலை செய்யும் என்று கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த நைத்ரசனை பதித்து தாவரத்துக்கு கொடுக்கும். அப்ப இரும்பு வந்து பச்சையத்துக்கு உற்பத்தி, அதாவது பச்சையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பங்களிப்பு. மொழித்தினம் வந்து பாத்தீங்கன்னா நைதரசன் பதித்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பு. முதலாவடியே பாருங்க புரத தொகுப்பு. புரத தொகுப்புக்கு ரெண்டு பேரும் தேவையில்லை. புரத தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா வேற மூலங்கள் நோமலா வந்து பாருங்க அந்த வேற மூலங்களால வந்து பாத்தீங்கன்னா செய்யப்படுறது. ரெண்டாவது வந்து பாருங்க நீரக துறிஞ்சுவதற்கும் தானியங்கள் விரும்புறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் தேவையில்லை. நீரக துறிஞ்சதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலம் தேவையில்லை, நோமலா அதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா வரும். லிப்பிட்டின் உயிர் தொகுப்பிற்கும் நொதியங்களை உயிர்ப்படைய செய்வதற்கும் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் இல்ல. லிப்பிட்டுக்கும் இரும்புக்கும் சம்பந்தமே இல்லை, நோமலா வந்து பாருங்க லிப்பிட்டுக்கும் இரும்புக்கும் வந்து பாருங்க சம்பந்தம் இல்லை. ஏடிபி உருவாக்கத்துக்கும் பச்சையத்தின் உருவாக்கத்துக்கும் அவசியமாகும். இப்ப இந்த பச்சையத்தின் உருவாக்கம் வந்து பாத்தீங்கன்னா சரி என்றாலும் இந்த முறை என்ற முக்கியம். ஃபர்ஸ்டா இரும்புற தொழில் வரணும், அடுத்த வந்து மொழித்தினத்துல தொழில் வரணும். அந்த வகையில் இங்க பாருங்க பச்சையத்தின் தொகுப்பிற்கும் இரும்பு சரி, நைத்ரசன் பதித்தலுக்கும் மொழித்தினம் சரி. ஆகவே இதுக்குரிய விடையாக அமைய போறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்ன, இரும்பு பச்சையத்திர தொகுப்பு உதவி செய்யும், மொழித்தினம் வந்து பாத்தீங்கன்னா நைதாசன் பதித்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்யும். ஆகவே இதுக்குரிய விட வரப்போது அது 5வது விடையாக வந்து பாத்தீங்கன்னா அமை. 8வது பாருங்க, கல்சியம் ஒரு அத்தியாவசியமான தாவர போஷணியாக கருதப்படுகின்றது ஏனெனில் என்று கேட்டுக்கிறேன். உங்களுக்கே நான் சொன்னேன் என்று கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கல்சியம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு அத்தியாவசியமான போஷணை மூலகம். அந்த அத்தியாவசியமான போஷணை மூலமா இருக்கிறதுக்கு அது 3 நியதியை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சிருக்கணும். முதலாவது அது இல்லாம வாழ்க்கை வட்டம் முற்று பெறக்கூடாது. ரெண்டாவது அது செய்யற வேலையை எந்த ஒரு மூலகமும் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது. மூணாவது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தாவரத்துல நேரடி அனுசேவத்தோட வந்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா என்ன செய்யணும், தொடர்பு பெற்றுக்கணும். அந்த வகையில் இந்த கல்சியம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிளம் இருக்குது. இந்த கலத்துக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், கலச்சுவர்ன்ற பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கலச்சுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்செக்ரேட் என்ற அமைப்பு. கலச்சுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்செக்ரேட்டால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கலச்சுவர் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா செல்லோசால் ஆக்கப்பட்டது, பெக்டினால் ஆக்கப்பட்டது, அதே நேரம் கல்சியம் போன்ற மூலகங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே கலச்சுவர் ஒரு கூறாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே சரி. கல்சியம் ஒரு பச்சையத்திற்கு கூறாக இருக்காது, பச்சையத்திற ஒரு கூறு இல்லை. அமினோ அமிலங்கள கூறும் இல்ல, நோமலா அமினோ அமிலங்கள ஒரு கூறாகும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அமினோ அமிலங்கள் வந்து சிஹெச்ஓஎன்
கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் என்ற அந்த மூலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கால்சியம் அதுக்குள்ள வேற போறல. துணை நொதியங்களின் ஒரு கூறாகும் என்று வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஏடிபி ஏடிபி கூறாகும் என்றது இல்ல. ஏடிபி கூறு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் பாருங்க, அடினோசின் ட்ரைபோஸ்பேட் இந்த இடத்துல வந்து பாருங்க பாஸ்பரஸ் தான் இந்த இடத்துல வருது, கால்சியம் வரல. ஆகவே இதுக்குரிய விடையாக எங்களுக்கு வரப்போறது வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக தெரியுது கலச்சுவர்களின் ஒரு கூறாக வந்து பாத்தீங்கன்னா அது காணப்படும். என்னத்துல கூறாக காணப்படும்? கலச்சுவர்களோட கூறாக வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். சரியானே அப்ப இதுக்குரிய விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதலாவது விடையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ரைட். ஒன்பதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நுண்போசனை பொருட்கள் தொடர்பான கூற்றுக்கள்ல சரியானது. அப்ப நுண்போசனை பொருட்கள் வந்து பாருங்க, நுண்போசனை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரி, நுண்போசனை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னது? ஒரு அத்தியாவசியமான போசனைக்குள்ள வருது. அப்ப அந்த அத்தியாவசியமான போசனைக்குள்ள வர அந்த நுண்போசனை பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா அது வந்து தாவரங்களுக்கு தேவை, ஏன்னா நோமலா வந்து தேவை. அதே நேரம் வந்து சிறிய அளவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தேவை. இப்போ முதலாவது முதலாவது கேள்வியை நீங்க பார்த்து முதலாவது விடையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிறிய அளவுகளில் மாத்திரம் கிடைக்கத்தக்கவை என்ற சிறிய அளவுகளில் மட்டும் தேவையானவை, சிறிய அளவுகளில் மட்டும் தேவையானவை கிடைக்கத்தக்கவை இல்லை, சிறிய அளவுகளில் தாவரங்களுக்கு தேவையானவை. சரி, சிறிய மூலக்கூறுகளே தாவரங்களுக்கு தேவையானவை இது போல அப்படி ஒரு கதை இல்லை. நுண்போசனைன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம்தான் தேவை, சிறிய அளவுகள்ல தாவரங்களுக்கு தேவை. அதே மாதிரி சிறிய மூலக்கூறுகள் தாவரங்களுக்கு தேவைன்னு நாங்க சொல்றோம்ல. தாவரங்களுக்கு பிரயோசனமானது ஆனால் அத்தியாவசியம் இல்லை பிழை. அத்தியாவசியமான மூலங்களுக்குள்ளதான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, மாபோசனையும் இருக்கிறாங்க நுண்போசனையும் இருக்கிறாங்க. ஆகவே இந்த கூற்று வராது. சிறிய அளவுகளில் தாவரங்களினால் வேர் விளையங்களுக்கு விடுவிக்கப்படும் இதுவும் பிழை. சிறிய அளவுகளுக்கு தேவையை ஒழிய சிறிய அளவுகளாலான் வந்து பாத்தீங்கன்னா வேர் விளையங்களுக்கு விடுவிக்கப்படும் என்ற கூற்றை நாங்க எடுக்க முடியாது. ஆகவே இதுக்குரிய சரியான கூற்றாக அமைகிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறிய அளவுகளில் தாவரங்களுக்கு தேவையானவை, சிறிய அளவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களுக்கு தேவையானவை. பத்தாவது பாருங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிய வேண்டிய விஷயம். அதுல வந்து பாருங்க, மாணவன் ஒருவன் பைத்தாவரம் ஒன்றில் வயதான இலைகளில் குறித்த போசனை மூலகம் ஒன்றின் என்ன குறித்த போசனை மூலகம் ஒன்றின் இல்ல ஓனா விடுபட்டுட்டு குறைபாட்டு அறிகுறிகளை அவதானித்தான். இம்மூலகம் சிறப்பாக வகை குறிக்கப்படுவது ரைட். இது உங்களுக்கு தெரியணும் பாருங்க. இந்த போசனை கூறுகள் வந்து தாவரத்தில் காட்டுகின்ற அசைவிற்கேற்ற வகையில ரெண்டு வகையா நாங்க பிரிக்கலாம், அசையும் போசனை அசையா போசனை. சரிங்களா, உங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அசையும் போசனை மூலகங்கள் அசையாத போசனை மூலகங்கள். அசையும் போசனை மூலகம் என்று சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த இளையங்கள்ல இருந்து இளம் இளையங்களுக்கு அசைகின்ற போசனை மூலகங்களை தான் நாங்க சொல்ல போறோம் அசையும் போசனை மூலகம். அப்ப அது வந்து உங்களுக்கு தெரியும், முதிர்ந்த இளையங்கள்ல இருந்து அதாவது பாத்தீங்கன்னா முதிர்ந்த இளையங்கள் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும், கீழே இருந்து மேலே போகும், இளம் இளையங்களை நோக்கி போகும். அப்ப எங்க அது இல்லையோ அங்கதான் அறிகுறி காட்டப்படும். இப்ப எங்க இல்ல, மேல போயிட்டாங்க கீழே இல்ல, அப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா காட்டப்படும். இவற்ற குறைபாட்டு அறிகுறிகள் எங்க காட்டப்படும்? முதிர்ந்த இளையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டப்படும். அசையாத போசனைன்னு சொல்லிச்சோம்னா முதிர்ந்த இளையங்கள்ல இருந்து இளம் இளையங்களுக்கு அசையாத போசனை கூறுகள் வந்து பாத்தீங்கன்னா அசையாத கூறுகள் போசனை கூறுகள் எனப்படும். இவற்ற குறைபாட்டு அறிகுறிகள் இளம் இளையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டப்படும். அதாவது இது வந்து எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னா பாருங்க, போகாது. நோமலா வந்து பாத்தீங்கன்னா இதான் அந்த தாவரம் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த போசனை மூலங்கள் வந்து மேல போகாது, இங்கே நின்று. அப்ப இல்லாத இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா குறைபாட்டு அறிகுறி காட்டப்படும். ஆகவே மேல போகல, மேல இருந்து சொன்னா இளம் இளையங்கள். அப்ப இளம் இளையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது அறிகுறிகள் வந்து பாருங்க வழிகாட்டப்படும். இதுதான் முக்கியமா தெரியும், அசையும் போசனை மூலகங்கள் அறிகுறிகள் முதிர்ந்த பகுதிகளிலையும் அசையாத போசனை கூறுகளோட அறிகுறிகள் இளம் பகுதிகளையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும்? வெளிக்காட்டப்படும். சரியானே, இப்ப அந்த வகையில நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சரியானே சிறப்பாக வகை குறிக்கப்படுவது. அப்ப எங்க அவதானிச்சிருக்கிற? முதிர்ந்த இளையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவதானிச்சிருக்கிற என்ன, அதாவது வயதான இலைகள். வயதான இலைகள் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த இளையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவதானிச்சிருக்கிற. அப்ப முதிர்ந்த இளையங்கள் என்று சொல்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன மூலகமாக இருக்கும்? அசையும் மூலகமாக வந்து பாத்தீங்கன்னா இதுக்குரிய சரியான தகவலும் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இதுக்குரிய சரியான இது வந்து பாத்தீங்கன்னா அசையும் மூலகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆகவே இதுக்குரிய விடை வந்து பாத்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நாலாவது விடையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரியானே, பதினொன்றாவது லிபிக்கின் இழிவு, அதாவது பாத்தீங்கன்னா லிபிக்கின் இழிவு விதிக்கு ஏற்ப ஒரு தாவரத்தின் வளர்ச்சி மட்டுப்படுகின்றமைக்கான காரணம். அதாவது லிபிக்கு இழிவு விதிக்கு ஏற்ற வகையில ஒரு தாவரத்துல வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா மட்டுப்படுகின்றமைக்கான காரணம் என்று இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு லிபிக்கிற இழிவு விதி என்ன ரெண்டு தெரியும் பாருங்க பாப்பம். யாதேனும் பயிர் விளைச்சல் அதிகரிக்கும் போது அது இழிவளவில் கிடைக்கும்,
போசனை கூறால வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படும். வெளிவளவில் கிடைக்கின்ற போசனை கூறுன்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா கிடைக்கிறது. இதை நீங்க சொல்லுவீங்க லிபிக்கிற பீப்பான்னு நாங்க சொல்லுவோம். இந்த லிபிக்கிற பீப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இரும்பன்ற மட்டம் வரையும் பாருங்க, இந்த இரும்பன்ற மட்டம் நான் இங்க கீழ இருந்த இரும்பன்ற மட்டம் இந்த மட்டம் வரையும் நீரை நிரப்புறதுக்கு இந்த இந்த பேரலுக்கு தகுதி இருந்தாலும் முடியாது. ஏன் முடியாதுன்னு பாருங்க, இந்த பொட்டாசியம் என்ற அந்த இந்த பொட்டாசியம் என்ற துண்டு வந்து ஆகையும் கட்டையா இருக்கு. இப்ப பொட்டாசியம் என்ற துண்டு வந்து ஆகையும் கட்டையா இருந்தா என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அந்த பொட்டாசியம் என்ற துண்டுக்குள்ளால எல்லா தண்ணியும் வெளியில வை, அது வந்து பாத்தீங்கன்னா இரும்பன்ற மட்டத்துக்கு வந்து சேராது. அப்ப இரும்பன்ற மட்டத்துக்கு வந்து சேரணும்னு சொன்னா இந்த பொட்டாசியம் என்ற அந்த அந்த பொட்டாசியம் என்ற அந்த துண்டை வந்து நாங்க என்ன செய்யணும், மேல உயர்த்த வேண்டிய தேவை விளக்கி இருக்கு. அதை நான் இப்ப சொன்னான், யாதேனும் பயிர் விளைச்சல் அதிகரிக்கும் போது அது இழிவளவில் கிடைக்கும் போசனை கூறினால் தீர்மானிக்கப்படும் என்றா, யார் இந்த இடத்துல இழிவு, பொட்டாசியம் தான் இந்த இடத்துல வந்து பாருங்க இழிவாக கிடைக்கிற போசனை கூறு, இவர் தான் தீர்மானிப்பார் நான் விடுறதா இல்லையா. இதான் வந்து பாருங்க லிபிக்கிற இழிவு விதி வந்து பாத்தீங்கன்னா சொன்னது. சரியானே இப்ப நாங்க பார்த்தோம்னு பாருங்க, இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொல்லிச்சோம்னா என்ன சொல்லப்படுது, லிபிக்கின் விதிக்கு ஏற்ற வகையில ஒரு தாவரத்துல வளர்ச்சி மட்டுப்படுகின்றமைக்கான காரணம் என்ன கேக்குறாங்க. இப்ப மட்டுப்படுகின்றமைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, மண்ணில் குறைந்த அளவில் உள்ளமை காரணம் இல்லை, மண்ணுல வந்து அது தேவையான அளவுக்கு இருக்கலாம், தாவரத்திற்கு குறைந்த அளவில் தேவைப்படுகின்றமை, இது வந்து நுண்போசனை, இது வந்து லிபிக்கிற விதியை வந்து பாத்தீங்கன்னா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரியல. மண்ணில் அதிக அளவில் இருக்கின்றமை, அதாவது என்ன கேள்வி, லிபிக்கின் ஒளிவு விதிக்கேற்ப ஒரு தாவரத்தின் வளர்ச்சி மட்டுப்படுகின்றமைக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் அதிக அளவில் இருக்கணும் என்ற போல மண்ணில் கூட இருந்தா மட்டுப்படுமா, இல்லை, தாவரத்திற்கு அதிக அளவில் தேவைப்படுகின்றமை. எப்பயுமே நான் உங்களுக்கு சொன்னான் மட்டுப்படுகின்றமைக்கான காரணம் வந்து அளவுல குறைஞ்ச மூலகம், அளவுல அதிகரிச்ச மூலகம் இல்லை. ஆகவே உங்களுக்கு இந்த நாலாவது இந்த மூன்றாவது இது வந்து பாத்தீங்கன்னா வேற பொருள், தாவரத்துக்கு குறைந்த அளவில் தேவைப்படுகின்றமை நுண்போசனையே சொல்லுது, இது வந்து லிபிக்கிற விதியை சொல்ற மாதிரி தெரியல. மண்ணில் குறைந்த அளவில் உள்ளமையும் வந்து பாத்தீங்கன்னா வராது. இப்ப பாருங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா, தாவரத்திற்கு அவசியமான குறைந்த அளவில் தேவைப்படுகின்றமை, இதுதான் காரணம். தாவரத்துக்கு தேவையான மூலகம் குறைந்த அளவுல இருந்தா அந்த குறைந்த அளவுல இருக்கிற மூலகம் வந்து எல்லைப்படுத்தும் காரணியா தொழிற்படும், அதாவது அந்த குறைந்த அளவுல இருக்கிற மூலகத்தால வந்து பாத்தீங்கன்னா தாவரத்துல வளர்ச்சி வந்து பாருங்க மட்டுப்படுத்தப்படும். ஆகவே இதுக்குரிய விடையா நாங்க எடுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்ன விட ஐந்தாவது விடை, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தாவரத்துக்கு அவசியமான குறைந்த அளவில் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுகின்றமை. சரி பதினொன்றாவது, பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒரு பசலை பை 23-19-17 என பெயரிடப்பட்டிருந்தால், அது இது உங்களுக்கு நான் சொல்லணும், ஒரு பசலை பையில வந்து பாத்தீங்கன்னா தரத்தை வந்து பாருங்க வகை குறிப்பாங்க. இப்ப தரம் எப்படி வகை குறிக்கப்படும் டேஷ் பண்ணி முழுத்தானத்துல வகை குறிக்கப்படும் பாருங்க, 23-19-17 இது வந்து போசனை தரம் என்று சொல்றது. இந்த போசனை தரத்தை பற்றி உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணும். முதலாவது பெருமானம் என்ன குறிக்கும், என்னது குறிக்கும், நைதரசனை குறிக்கும். இரண்டாவது பெருமானம் போஸ்பரஸை குறிக்கும். மூன்றாவது பெருமானம் பொட்டாசியத்தை குறிக்கும். இந்த ஆர்டர் மாறக்கூடாது. NPK முதலாவது என்ன குறிக்கும், அடுத்த போஸ்பரஸை குறிக்கும், அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியத்தை குறிக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 100 கிலோகிராம் கலவையில 23 கிலோகிராம் நைதர்சன் இருக்கு, சதவீத கணக்கு தான், 23ன்றது 23%, 100ல 23. அதே மாதிரி 100 கிலோகிராம் கலவையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 19 போஸ்பரஸ் இருக்கு, 19 வந்து பாத்தீங்கன்னா போஸ்பரஸ் இருக்கு. 100 கிலோகிராம் கலவையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 17 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்கு. இதான் இது அர்த்தம். இதுல அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா 23, 19, 17 போட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா சதவீத கணக்கு, 100க்கு தான் எல்லாம் பாக்குது. இந்த எண் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, என்னாவே இருக்கு, நைதரசன் யாரோடமே தாக்கமடைய மாட்டார், ஆகவே நைதரசனாகவே இருக்கார். இந்த போஸ்பரஸ் வந்து போஸ்பரஸா இருக்கிறல்ல, எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா P2O5 என்ற வடிவத்துல இருப்பார். போஸ்பரஸ் தான் இந்த வடிவத்துல இருப்பார். அதே மாதிரி கேயும் வந்து தாக்குதல்ல கூண்ட மூலகம் இப்படியே இருக்காது, என்ன செய்யும், தாக்கமடைஞ்சு ஒரு சேர்வையாத்தான் மாறி போயிருக்கும், K2O என்ற கணக்குல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும், 23 நைதரசன் இருக்கு, 19 P2O5 இருக்கு, 17 வந்து பாத்தீங்கன்னா K2O இருக்கு, ஏன்னா 17 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இந்த இடத்துல வந்து பாருங்க K2O வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆகவே இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னா சரியானே, இப்ப பாருங்க ரைட், இப்ப நாங்க இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சரியானே, அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்ன இருக்கு, 23% என் இருக்கணும், 19% வந்து பாத்தீங்கன்னா சொன்னா P2O5 இருக்கணும், 17% வந்து பாத்தீங்கன்னா K2O இருக்கணும். இதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப என்ன சொல்றேன்னு பாப்போம், 23% என் சரி,
பத்தொன்பது சதவீதம் கே பிழை. அப்ப இந்த கூட்டுல வந்து பாருங்க, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிழைச்சிடுச்சு, ஆவே முதலாவது விரையலாது. 23% மென், சரி 19% கே அங்கேயும் பிழைச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 19% கேயும் P2O5 இருக்கும், அதுவும் பிழை. தாவரத்தின் எண் தேவையின் 23 வீதத்தை வழங்கும் அப்படின்னு சரியா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா 23ன்றா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா 23% நைதரசன் இருக்குன்றதான் அர்த்தமே ஒழிய, அது 23% கொடுக்கும்போது நாங்க சொல்லல. ஆவே வந்து பாருங்க இதுவும் வராது. தாவரத்தின் எண் தேவையின் 23% வழங்கும், திருப்பி மாத்தம் சொல்ல வர இதுவும் வரப்பொருள். அஞ்சாவது பாருங்க, 23 கிலோகிராம் மென் இருக்கு, நார்மலா 123 என்ன, நார்மலா வந்து 23 கிலோகிராம் மென் இருக்கு, 19 கிலோகிராம் P2O5 இருக்கு, 119 கிலோகிராம் P2O5 இருக்கு, 17 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா K2 இருக்கு, 117 கிலோகிராம் வந்து பாத்தீங்கன்னா K2 ஆகியவற்றை கொண்டது. ஆகவே இந்த கூற்றுக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு வந்து பாத்தீங்கன்னு சொல்லுங்கன்னா சரியான முடிவா இருக்கிறது வந்து பாருங்க எத்தனையாவது, இந்த ஐந்தாவதா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. இதுக்குரிய விடையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையாவது விட, ஐந்தாவது விடையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரி, 13வது நாங்க பார்த்தோம்னு சொன்னா கால்சியம் ஒரு, கால்சியம் ஒரு என்ன, இப்ப கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு அத்தியாவசியமான மூலகம், ஒரு மாமூலகம், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ந்த இழையங்கள்ல இருந்து இளம் இழையங்களுக்கு அசையாத மூலகம், ஆகவே ஒரு அசையாத மூலகம். இது உங்களுக்கு தெரியும் கால்சியம் ஒரு மாமூலகம், அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா அசையாத மூலகம். மாமூலகம் நுண்மூலகம் ரெண்டுமே எதுக்குள்ள வரப்போகுது, அத்தியாவசியமான மூலத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. ஆகவே அத்தியாவசிய அசையும் என்ற புல அசையாது, மாமூலகம் என்ற சரி அத்தியாவசிய சரி என அந்த இடத்துல அசையும் என்ற புல சரியானே, நுண்மூலகம் என்றதும் புல, ஆகவே ரெண்டாவதும் வராது. அத்தியாவசிய சரி அசையாத சரி மாமூலகம் சரியான விட, அப்ப மூன்றாவது வரங்க மூன்றுக்கும் சரியாது. அத்தியாவசிய சரி அசையாத சரி நுண்மூலகம் என்ற புல, கல்சியம் ஒரு மாமூலகம், அத்தியாவசியமற்ற மூலகம் என்று நாங்க கல்சியத்தை எடுக்கிறது. ஆகவே இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது விடையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கணக்கு பாருங்க, தேவையான கொஞ்சம் வழியாக கவனிக்கணும். 11க்கு தேவையான நைதரசன் அளவு வந்து பாருங்க 86 கிலோகிராம் பெர் ஹெக்டேர், பயிர் பெறத்தக்க நைதரசன் அளவு வந்து பாத்தீங்கன்னா 40 கிலோகிராம் பெர் ஹெக்டேர். நைதரசன் வளமாக்கியின் வளமாக்கி திறன் வந்து 50%, என்ன அர்த்தம் வந்து கேட்டா வளமாக்கி திறன் என்றா நீங்க 100 கொடுத்தீங்கன்னா 50 தான் எடுக்கும், 100 கொடுத்தீங்கன்னா எவ்வளவு எடுக்கும், 50 தான் எடுக்கும். பயிருக்கு தேவையான நைதரசன் அளவு சிம்பிளா காணலாம் பாருங்க, 86 தேவை ஆனா மண்ணுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 40 சரி, அப்ப 86 தேவை மண்ணுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 46 நீங்க எவ்வளவு மேலதிகமா தேவை, 86 இருந்து 40 கழிச்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா மிச்சம் வந்து பாருங்க 46 நைதரசன் வந்து பாருங்க தேவை, 46 நைதரசன் தேவை. நைதரசன் வளமாக்கிற வளமாக்கி திறன் வந்து 50% என்று சொல்லிட்டோம்னா இப்ப நீங்க 46 தேவை என்று போட்டு நீங்க 46 கொடுத்தா அது 23 தான் எடுக்கும், ஏன்னா 50% தான் எடுக்கும், 50% என்ற அரவாசி, அரவாசியத்தன் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும். ஆகவே எங்களுக்கு இந்த 46 நாங்க கொடுக்கணும், 46 தேவைன்னு சொன்னா நீங்க எவ்வளவு கொடுக்கணும், இதுல 2 மடங்கை கொடுக்கணும். இப்ப நீங்க 92 கொடுத்தா தான் அரவாசி என்ற 46 அது எடுக்கும். ஆகவே நீங்க கொடுக்க வேண்டிய 46 இல்ல அதுல 2 மடங்கு, அப்ப எவ்வளவு எடுத்த நீங்க கொடுக்கணும், 92 கிலோகிராம் நைதரசனை கொடுத்தா தான் வளமாக்கித்திறன் 50% என்ற கருத்தின்படி அது வந்து பாத்தீங்கன்னா 46% நைதரசன் வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கொள்ளும் சரி. ஆகவே இதுக்குரிய விட உங்களுக்கு கிடைக்கும் என்ன கேட்டீங்கன்னு சொன்னா என்ன, 92 கிலோகிராம் நைதரசன். ஆகவே இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போகுது 92 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் நைதரசன் வந்து பாத்தீங்கன்னா தேவை. யூரியாவில் நைதரசன் சதவீதம் 46 என்று சொல்லிச்சோம்னா இவ்வயலுக்கு பயன்படுத்த வேண்டிய யூரியா வளமாக்கி நல்லது, முதல் கல்வியோட சம்பந்தம் இருக்கு பாருங்க, இதோட சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. யூரியாவில் நைதரசன் சதவீதம் வந்து 46 இவ்வயலுக்கு பயன்படுத்த வேண்டிய யூரியாவோட அளவு உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு என்னது யூரியா 46 என்ன அர்த்தம், 100 கிலோகிராம் யூரியால 46 கிலோகிராம் நைதரசன் இருக்கு. நீங்க இதுல மறுபடியும் பாத்தீங்கன்னா 46 கிலோகிராம் நைதரசன் 100 கிலோகிராம் யூரியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நாங்க கொடுக்க வேண்டிய நைதரசன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 92, 46 தான் தேவை ஆனா 92 கொடுத்தா தான் 46 மாறி போகும். எவ்வளவு வேணும்னு கேட்டீங்கன்னா 100 × 46 தர 92. இப்ப நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரப்போது எவ்வளவு, 200 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் யூரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். எவ்வளவு கொடுக்க வேண்டும், 200 கிலோகிராம் பெர் ஹெக்டேர் என்ற யூரியா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா எவ்வளவு,
இருநூறு கிலோகிராம் பெர் ஹெக்டேர். ரைட், அடுத்து வந்து பாருங்க, கடும் பச்சை செவ்வூதா நிறமுள்ள இலைகள், வேர் வளர்ச்சி குன்றுதல், வளர்ச்சி குன்றிய தாவரங்கள் எனும் குறைபாட்டு அறிகுறிகளை காட்டுவது. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று. இந்த குறைபாட்டு அறிகுறிகள் வந்து கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு தூரத்துக்கு விளங்கப்படுத்தலாம் என்று நான் சொல்றேன். ஆனா இதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விஷயத்தை விளங்கி வச்சிருக்க இயலாது, ஆனா உங்களுக்கு தெரியும். கடும் பச்சை செவ்வூதா நிறமுள்ள இலைகள் சொன்னாலே செவ்வூதான் ஒன்று வந்தா சில விஷயங்கள்ல கீவேர்டுகளை நாங்க யோசிச்சு வச்சுக்கணும். செவ்வூதா நிறமுள்ள இலைகள் வந்துட்டு பாஸ்பரஸ் குறைபாடு எப்பயுமே நீங்க நினைச்சு வச்சுக்கொள்ளுங்க. சில இலைகள் வந்து நாங்க வந்து சில விஷயங்கள் நாங்க வச்சிருக்கோம். பாருங்க, முதிர்ந்த தாவர இலைகள் மஞ்சளா மாறிச்சு. முதிர்ந்த இலைகள் மஞ்சளா மாறினா நைதரசன். இலை வந்து ஊதாவா மாறிச்சு, பாஸ்பரஸ். இலை நுனி எல்லாம் வந்து பாருங்க கருகி கொண்டு போச்சு. இலை நுனி விளிம்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருகின அமைப்பு, ஒரு ப்ரௌன் கலர் அடிச்சுது, பொட்டாசியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம். இப்படியான விஷயங்கள் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொன்னீங்கன்னா ஈஸியா நாங்க இப்படியா கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, செவ்வூதா நிறமுள்ள இலை என்று ஒரு வசனம் வந்திருக்கு. அப்ப செவ்வூதா நிறமுள்ள இலை என்று வந்தா உங்களுக்கு விளங்கணும், அது வந்து ஒரு பாஸ்பரஸ் குறைபாடாக இருக்கும். ஆவே மெக்னீசியம் இல்ல, ஏன்னா கல்சியம் இல்ல, இரும்பு இல்ல, நாகமும் இல்ல. இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற போதவளா விட்டு கேட்டீங்கன்னா பாஸ்பரஸ் குறைபாடு. என்ன குறைபாடு? பாஸ்பரஸ் குறைபாடு. ரைட், அடுத்த பாருங்க, பதினேழாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா கூட்டறு தொடர்பான, கூட்டறு தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது. கூட்டறு தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது. கூட்டறுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதனால கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனைகளுக்கு கீழ ஒரு பகுதியாக உக்களாக்கம் செய்யப்பட்ட ஒரு பதார்த்தத்தை தான் நாங்க சொல்ல போறோம் கேட்டீங்கன்னா கூட்டறு. அப்ப இந்த கூட்டறு உருவாக்கத்துல யார் யார் பங்களிப்பு செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரதானமாக பாக்டீரியாக்கள் பங்களிப்பு செய்யும், குறைந்த அளவுல பங்கஸுகள் பங்களிப்பு செய்யும். அப்படியா வழங்கிக்கொள்ளணும். பிரதானமாக பாக்டீரியாக்கள் பங்களிப்பு செய்யும், ஆக்டினோமைசிட்டேஸுகள் பங்களிப்பு செய்யும். ஆக்டினோமைசிட்டேஸ்ன்றா யாருன்னு கேட்டீங்கன்னா பாக்டீரியாக்களுக்கும் பங்கஸுகளுக்கும் முடைப்பட்ட உடலமைப்பை கொண்டிருக்கிற ஆக்கள் ஆக்டினோமைசிட்டேஸ். இவங்க வந்து பாக்டீரியா மாதிரியே வேலை செய்யக்கூடிய ஆக்கள். இவ ரெண்டு பேரும் கூட்டறவுல செய்வாங்க. பங்கஸுகள் பிரதானமா செய்யறல, குறைந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பு செய்வாங்க. அப்ப இதுல முதலாவது விடையை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமாக பாக்டீரியாக்களினாலும் ஆக்டினோமைசிட்டேஸுகளினாலும் மேற்கொள்ளப்படுறது சரி. அப்படியா சொல்லியிருக்கேன். ரெண்டா பாருங்க, பிரதானமாக பங்கசுக்களினால் மேற்கொள்ளப்படும் என்ற பிள. பிரதானம் என்ற சொல் தான் பிள. இந்த பிரதானம் இல்லாட்டி இந்த கூற்றும் சரி, சரி இந்த பிரதானமாக என்றது பிள. கூட்டறு செயல்முறையை பிரதானமாக 80°C உயர்வான வெப்பநிலைகள் மேம்படுத்தும். 80°C மேல போறன்றால் கடுமையான வெப்பநிலை. இந்த கடுமையான வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா கூட்டறு வந்து மேம்படுத்தாது, மாறாக குறைக்கும். மாறாக வந்து பாத்தீங்கன்னா செய்யும், குறைக்கும். ஆகவே இது பிள. கூட்டறு செயல்முறை பாறை பாஸ்பேட்டின் கரைதனை குறைத்தலாகும். பிள்ளை நோமலா வந்து பாருங்க, கூட்டறுன்றது ஒரு சேதன பதார்த்தம். சேதன பதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு கெட்ட வேலையோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முறைகேடான வேலையோ வந்து பாத்தீங்கன்னா செய்யாது. இப்ப பாறை பாஸ்பேட் கரைதனா குறைக்காது. கூட்டறு ஆக்கும் காலத்தில் உயர் சிஎன் விகிதத்தில் உள்ள பொருட்கள் விரைவாக பிரிகடை தான். உங்களுக்கு முதலாவது கலிலே சொன்னால் சிஎன் விகிதம் குறைய வேண்டும். சிஎன் விகிதம் அதிகரித்தால் என்னர்த்தம்? காபன் அதிகரிக்கிறது அர்த்தம். காபன் அதிகரிச்ச என்ன நடக்கும்? கூட்டறு உருவாக்குறதுக்கு நீண்ட காலம் பிடிக்கும். அந்த இடத்துல சிஎன் விகிதம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீங்கன்னா குறைய வேண்டும் என்று உங்களுக்கு முதலாவது கேள்வியிலே சொன்னான். ஆகவே கூட்டறு ஆக்கம் காலத்தில் உயர் சிஎன் விகிதம், உயர் சிஎன் விகிதம் என்ற பிள உள்ள பொருட்கள் அதுவும் விரைவாக பிரிகடையும் என்று சொல்லியிருக்காரு. அதுவும் பிள. ஆகவே ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுக்கலாம். ஆகவே இதுக்குரிய விடையாக வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுப்போம் வந்து பாத்தீங்கன்னா முதலாவது விடை சேதன பொருட்களின் பிரிகை வந்து பாத்தீங்கன்னா செஞ்சோம்னா சேதன பொருட்களின் பிரிகை வந்து பிரதானமாக பாக்டீரியாக்களினாலும் ஆக்டினோமைசிட்டேசுகளாலையும் வந்து பாத்தீங்கன்னா மேற்கொள்ளப்படுகின்றது. மேற்கொள்ளப்படுகின்றது. ரைட், பதினெட்டாவது மிக முக்கியமான ஒன்று, உங்களுக்கு ஒரு இரு ஒரு நூற்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க, அமில மண்ணில் கிடைக்காத நுண்போசனை பொருள். சரி, எப்பயுமே யோசிக்கிறோம் அப்படியான கேள்விகள் வரையும்போது அமில மண்ணில் அமில மூலகங்கள் கிடைக்கும், கார மூலகங்கள் கிடைக்காது. கார மண்ணுல கார மூலகங்கள் கிடைக்கும், அமில மூலகங்கள் கிடைக்காது. இதுதான் முக்கியமான எங்களுக்கு இருக்கிற அந்த வேர்டுகள். சரியான அமிலத்துல அமிலம் கிடைக்கும், காரத்துல காரம் கிடைக்காது. அமிலத்துல யார் கிடைக்காது? காரம் கிடைக்காது. காரத்துல யார் கிடைக்காது? அமிலம் கிடைக்காது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வந்து அமில மண்ணில் கிடைக்கக்கூடிய மூலகங்கள்னு அமில மூலகங்கள் போட்டிருக்கு. செம்பு, நாகம், இரும்பு, சரி செம்பு, நாகம், இரும்பு, நாகம் ரெண்டாந்திரம் வந்துட்டு மெங்கனீசு, ரசம், இதெல்லாம் வந்து அமிலத்துல கிடைக்கும். காரத்துல என்னென்ன கிடைக்கும்? கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மொலிப்டினம், ஏன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னத்துல கிடைக்க போகுது? காரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்டவங்க?
அமில மண்ணில் கிடைக்காத என்றா அமில மண் அப்ப அமில மண்ணில் கிடைக்காத யாரு காரம் வந்து கிடைக்காது இரும்பு அமிலம் செம்பு அமிலம் நாகம் அமிலம் போரன் அமிலம் இவ்வளவு பேரும் கிடைப்பாங்க அப்ப யாரு கிடைக்க மாட்டாங்க மொழித்தினம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் இதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழமைக்கு அமைக்க தேவையில்ல அமிலத்துல காரம் கிடைக்காது காரத்துல அமிலம் கிடைக்காது சரியானே பத்தொன்பதாவது பாத்தீங்கன்னா தாவரங்கள் மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளும் போஷணை பொருட்களை கொண்ட தொகுதி வெப்ப இமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் ஒரு விஷயமா நீங்க ஞாபகம் கொள்ளுங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூன்றும் மண்ணில இருந்தும் கிடைக்கும் வழியிலிருந்தும் கிடைக்கும் மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சரி இது மண் இல்ல வழியிலிருந்தும் கிடைக்கும் சரியா இது வந்து மண் இல்ல வழியிலிருந்தும் கிடைக்கும் நீர்ல இருந்தும் கிடைக்கும் வழியிலிருந்தும் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீர்ல இருந்தும் கிடைக்கும் யாரு இந்த கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணு வந்து பாத்தீங்கன்னா வழியிலிருந்து நீர்ல இருந்து கிடைக்கும் மிச்சம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மண்ல இருந்து மண்ல இருந்து கிடைக்கிற முதன்மையான மூலங்கள் வந்து பாத்தீங்கன்னா NPK நாங்க சொல்றோம் அப்ப இதுல எப்படி நாங்க மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய போஷணை பொருட்களை கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா CHOR ஒண்ணு வரக்கூடாது இங்க பாருங்க முதலாவது வந்து பாருங்க CH வருது ஆகவே இது வர பொருள் ரெண்டாவது என்ன இருக்கு ஆக்சிஜன் இருக்கு இதுவும் வர பொருள் மூன்றாவது யாருமே இல்ல அதுவும் சரி நாலாவதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க சரி மூன்றாவதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க மூன்றாவதுல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கு ஆகவே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர பொருள் நாலாவதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வருவாங்க அஞ்சாவதுலயும் வந்து பாருங்க ஹைட்ரஜனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு ஆகவே இதுவும் வந்து பாத்தீங்கன்னா வர பொருள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே நீர்ல இருந்தும் வழியில இருந்து தான் வருவாங்க மண்ல இருந்து வரல ஆகவே இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னு உங்களுக்கு வரும் சரியான இதுக்குரிய விட வந்து பாத்தீங்கன்னா வரும்போது என்ன விட நாலாவது விட நைட்ரஜன் கால்சியம் மெக்னீசியம் கந்தகம் இரும்பு இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க எங்க இருந்து கிடைக்கும் மண்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தரப்புள்ள படத்தின் அடிப்படையில் தாவர வளர்ச்சியை தீர்மானிக்கும் போஷணை குழு இது உங்களுக்கு ஏற்கனவே காட்டினா லிவிகின் பெரல் லிவிகின் பீப்பான்னு சொல்றது அப்ப தரப்பட்டுள்ள படத்துல வந்து தாவர வளர்ச்சியை தீர்மானிக்கின்ற போஷணை கூறு இழிவாக இருக்கிற போஷணை கூறு இதுல யார் இழிவாக இருக்கிற போஷணை கூறு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் என்ன இழிவாக இருக்கிற போஷணை கூறு தான் வந்து பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கும் ஆகவே இழிவாக இருக்கிற போஷணை கூறு வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம்னு நாங்க சொல்லுவோம் எனவே மாணவர்கள் நாங்க இந்த 20 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கலாம் இதுக்கு அடுத்தது அதாவது பாத்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு அடுத்த நாங்கள் நிலப்பண்படுத்தல வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாள் மீட்டலை பண்ணுவோம் இதுவரை நேரமும் அணைந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி வணக்கம்